இதெல்லாம் அதான் நான் சொன்னேன்ல, இந்த பைத்தியகார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடுறது பாருங்க, பெரிய கொடுமையே இருக்கு. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும், என்ன நன்மைன்னு சொல்லு, நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்கும் சொல்லு. அதுக்கப்புறம் அதை ஏற்கிறதா அதை எதிர்க்கிறதா, அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது எதையுமே கேட்கறது இல்லை. எப்படி நடத்துங்க, இதனால என்ன நடக்கும், செலவு மிச்சமாகும். அவ்வளவு சிக்கனமானவர்களா நீங்க, அவ்வளவு சிக்கனமானவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கு செலவழிப்பீங்க, பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிப்பீங்க, இதுல எப்படி சிக்கனமாகும்? இப்போ ஒரு வேலை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு, மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துச்சு, அப்புறம் விலகிடுச்சு, அந்த மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்துச்சு, மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் மறுபடி தேர்தலை, மறுபடி பாராளுமன்றத்துக்கும் கலைச்சிட்டு தேர்தலை. வாஜ்பாய் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க, திடீர்னு அதை திரும்ப பெற்றுருக்காங்க, ஆட்சி கலைஞ்சு போச்சு. அப்போ மொத்தமாக பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமாக எல்லாருக்கும் மறுபடியும் தேர்தலை. இதை அறிவிக்கிற யாராவது சிந்திச்சு பேசிட்டு வேலையா? இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா? இது இது தேவைப்படுதா? ஒரே கல்விக் கொள்கைன்னு நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க, நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது, இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா, இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இதைய குழப்பி குழப்பி விடுறது, இது குறித்து விவாதத்தை கிளப்பி விடுறது. ஏன்னா அது வர சொந்தமா ஒரு வானூர்தி ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன் நம்மளுக்கு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு அந்த கிழமை. அப்ப இப்ப நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு, அந்த வாக்ககத்துக்கு காவலர்கள் பாதுகாப்புறாங்க, கண்காணிப்பு கருவி இருக்கு, அந்த இடத்துல வாக்குப்பதிவு போகும்போதே 1008 முறைகேடு நடக்குது. நீங்க பாத்தீங்க, இருந்த இடத்துல இருந்து போடலாம்னா எத்தனை போடுறது, எவ்வளவு போடுறது, இதெல்லாம் அதான் நான் சொன்னேன்ல, இந்த பைத்தியகார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடுக்கு பாருங்க, பெரிய கொடுமையே இருக்கு. உங்களுடைய பெரிய கருத்தை வந்து வெளிநாடுகளுக்கு இருக்கிறாங்க, அவங்க வந்து இங்கே வாக்குறாங்க, அவங்க ஒரு ஆளுமையா மாறுறாங்க, அது வந்து எல்லாமே நீங்க சொன்னால பிளான் பண்ணி பண்ணணும்னு என் பங்காளி சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய திணிச்சா அதை எதுக்குறான், இந்திக்காரனே திணிச்சிட்டா என்ன பண்ணுவான்? இப்ப எல்லா உணவகத்திலையும் விலைப்பட்டியல இருந்து உணவுப் பொருள் எல்லாம் இந்தி இருக்கு, தவிர்க்க முடியாது, ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டாங்க. இந்திக்காரன் உணவு எடுத்துல எங்கால பாணிக்காரா, ஹே ஜல்தி கரோன்றான், டே அவன் தமிழ்ல பேசணும்டா படிச்சுட்டு வந்துட்டு, நீ ஏன்டா வழி இல்ல, எரிபொருள் என்ன கூட போனாலும் அங்கே இருக்கான், சாப்பிட்ற மேசை தொடக்க போனாலும் அங்கே இருக்கான், வண்டி நிறுத்தினா காடி கராகங்களா, ஏன் எப்படா வந்தீங்க நீங்களாம், எங்கால் நேற்று நின்றுட்டு இருந்தாங்க எங்கடான்னா எல்லாம் போயிட்டான். ஒரு நாளைக்கு 15,000-20,000 பேர் வந்து 2 கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா நாங்கள் நிலமற்றவர்கள் ஆயிடும். நிலம்தான் எங்கள் பலம், பலத்தை இழந்தால் இனத்தை இழந்தோம். அப்போ எப்படி இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அதன் தீர்மானிப்பையானால் தீர்மானிப்பான்னா நான் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன். கண்ணு முன்னாடி எங்களுக்கு ஈழத்தில் நடந்தது, அது ஏன் நிலம், இலங்கை ஆண்டா லங்கேஸ்வர ராவணன்னா என் பாட்டை ஆண்ட பூமி தமிழர் தேசம், இன்னைக்கு நான் நாடற்று நாடோடியாகி வர்த்திக்கிறேன், அது உலகத்தில் ஒருவே கண்டுக்கல. நாளைக்கு இதே நிலம் இங்கே வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டான், ஏன்னா திணிக்கிறவங்க கூட அவால் இந்த வட இந்திய ஓட்டு காங்கிரஸ் ஓட்டும் இல்லை, திமுக அதிமுக ஓட்டும் இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லை, அவ்வளவும் பிஜேபி ஓட்டர். அப்போ அந்த இதில் தான் அவங்க வந்து நாங்கள் காவிக்குடியை பறக்கிடுவோம் தாமரை மலரும் அப்படி சொல்கிறதா இதை இந்திக்காரங்க கையில் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்ன லைன் பெர்மிட் கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் போல.